Dear students, in today's class we are going to see about nutrition in animals in third topic, digestion in grass eating animals. Everyone seen cows, goats and buffaloes. Most of them are home having this buffaloes, cows and goat. If you anyone think the cow every time the cow's mouth chewing continuously. Chewing continuously, but even when they are not eating, actually they quickly swallow the grass and store it in their part of the stomach called rumen. Actually வந்து இப்போ we are humans, இப்போ நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மவுத், தென் ஈசோஃபேகஸ், நெத் லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஓவரால் செவன் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தே. ஸோ பட் தீஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ் ஹாவ் திஸ் ஸ்மால் நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் மவுத். ஸோ த எவ்ரி கவுஸ் அண்ட் பஃபலோஸ் ஹவ் இன் மவுத் ஹவ் டீத். ஸோ அப்போது we are humans is fastly is grind the food, but the cows and buffaloes, they cannot able to grind the food. So that reason having this type of animals is only grinding the food very 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 slowly. Then every time the chewing the food in cows and buffaloes. So these type of animals, this grass and store it in a part of the stomach is called rumen அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதோடைய ஃபுட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து அதை கிரைண்ட் பண்ணுற ஃபுட்டு அதோடைய ஸ்டொமக்கில் ஒரு பார்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு அது திரும்பவும் அந்த ஃபுட்டை என்ன பண்ணும், ஃபுட் இல்லாத டைமில் அதை மறுபடியும் ரீகால் பண்ணி அந்த மறுபடியும் அந்த ஃபுட்டை ரீபுஷ் பண்ணி அதோட மவுத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அதை ஈட் பண்ண ஃபுட்டையே மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை மறுபடியும் சூ பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் எ கிராஸ் இட்டிங் அனிமல்ஸ். தென் பார்ஷியலி டைஜஸ்டட் அண்ட் இஸ் கால் கட். இப்போது ஓவரால் வந்து அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்கணும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் அகெயின் 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 அந்த ரிப்பீட்டட் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபுட்டை மறுபடியும் என்ன பண்ணும், சீவ் பண்ணிக்கிட்டே கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ பட் லேட்டர் தட் கட்ஸ் ரிட்டர்ன் டு தி மவுத் இன் ஸ்மால் லம்ஸ் அண்ட் தி அனிமல் சீவ் இட். அப்போது திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரூமினேஷன். அதாவது இந்த கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்து ஓவரால் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, ரூமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் ஹியூமன், ஸோ நம்மளோட பாடியில் நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு தட் ப்ராசஸ் நேம் டைஜஷன் ப்ராசஸ், அதாவது ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படி சொல்கிறோம். பட் திஸ் கிராஸ் இட்டிங் அனிமல்ஸ் த இன்சைட் ஆஃப் த பாடி ஹவ் திஸ் டைப் ஆஃப் டைஜஷன், பட் நேம் இஸ் ரூமினேஷன் ப்ராசஸ். தீஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இட் கால் ரூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கிராஸ் இன் ரிச் இன் செலுலோஸ் இல்லையா. ஸோ அப்போ தீஸ் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஸோ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரெசன்ட் இன் சம் அதர் மோஸ்ட் ஆஃப் தெம் கிராஸ் in ruminants like cattle, deer, etc. Bacteria present in rumen helps in digestion of cellulose. That many animals including humans cannot digest cellulose. So in human being cannot able to eat some other cellulose, overall contains cellulose food. So but these type of animals only do eat this cellulose food. So animals like horses, rabbit, etc. have a large sac-like structure is called caecum. It is present in between the esophagus and the small intestine. The cellulose of the food is digested here by the action of certain bacteria which are not present in humans. So but there are many small organisms which do not have a mouth and the digestive system. Then how do they acquire and digest food? So this type of grass eating animals obtain their food from plants. This is a process of rumination process. For taking example, this is grass eating animal, this is cow. For example, cow,
First, this is a esophagus. This is esophagus. This is the esophagus. Then this green in color. This cow is food grains in overall is stored in this compartment. Its compartment is called rumen. இதுதான் இந்த பிளேஸில் தான் இந்த ஃபுட்டை எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன். திஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் அப்சார்ப் தி சம் நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபுட். தென் திஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இன் யூட்டிலைஸ் தி பாடி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இன் கவ். Then this is called stomach. This is a overall stomach. Then this is caecum. This is caecum. Then this is large intestine. This is large intestine. Student, first the cow eating the food is slowly grinding. Then the food is stored in rumen. Then again the rumen in the store பண்ணி வச்சிருக்க ஃபுட்டை எல்லாமே ருமனில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுன்றப்போ இந்த கவ் என்ன பண்ணும், அந்த ஃபுட்டை மறுபடியும் அகெயின் மறுபடியும் என்ன பண்ணும், புஷ் பண்ணி மறுபடியும் மவுத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டினியூவஸ்லி சிவி கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், சிவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் ருமினேஷன் ப்ராசஸ். ருமினேஷன் ப்ராசஸ் தீஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ் கால்ட் ருமினன்ஸ். These type of animal called ruminants. You are all understood, students? The first one, rumen, then cud, then rumination, cellulose and partially. First, 1 mark. Phillips. Next, filling the table. Mattress. What are herbivores? Write the name of any 2 chambers of stomach in ruminants. How does a frog catch its prey?